வணக்கம், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கீரல்ங்க. ஆட்டுக்கீரல் வறுவல் பண்ண போகிறோம். பெப்பர் படி போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்க. இது வந்து ஹீமோகுளோபி வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நல்லது இல்லைங்களா. சூப்பரான ஆட்டுக்கீரல் நம்ம இப்போ வறுவல் பண்ண போகிறோம். சோவன்னு சொல்லுவாங்க சிலவங்களுக்கு, வந்து சோர்வாக இருக்கும். அந்த சோர்வைக்கு வந்து இதை கறி வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ரத்த சோகம் வந்து நீங்கிரும். ரத்தத்தை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். சிலவங்களுக்கு வந்து மேலே புறம் வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிரும். ரத்தம் இல்லாமல் முகம்லாம் வெள்ளையாட்டு ஆகி ஒரு மாதிரி புசு புசுன்னு ஆன மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த இதை வந்து கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உடம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த சோர்வே வராது. உடம்புல இருக்க வெள்ளையெல்லாம் மாறிடும். ரத்தம் இல்லாமல் தூட்ட வச்சு போய் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். முகம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். கண்ணெல்லாம் வெள்ளை கலரில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈரல் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் வாங்கி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்வு வந்து நீங்கிரும். ஹீமோகுளோபி வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க. ரொம்ப நல்லது இது. இது சாப்பிட்டு வாங்க. வாங்க வீடியோக்கு வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு வச்சுங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணண்டாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரக பொடி இருந்தனா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வேகட்டும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில குழந்தைகள் வந்து நைட்டில் தூங்கும்போது யூரியன் போயிருங்க. தூக்கத்திலே சில குழந்தைகளுக்கு வந்து வீக்னஸ்னால தான் அது போகிறது. அந்த வீக்னஸுக்கு வந்து ஈரல் கறி கல்லீரல்னு சொல்லுவாங்க. அந்த ஈரல் ரெண்டையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த யூரியன் போகிறது வந்து நின்றோம். சிலவங்களுக்கு பெரியவங்களுக்கும் நைட்டில் வந்து ஓரமில்லாமல் போயிடும். அடக்கிற சக்தி கிடையாது. உடம்பு வீக்னஸ்னால தான், நரம்பு வீக்னஸ்னால தான் அந்த மாதிரிலாம் போகிறது. அதுக்கு வந்து இந்த ஈரல் வறுவலை வந்து நீ வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. நல்ல மருத்துவம் நிறைஞ்சதுங்க ஈரல் வந்து. சிலவங்களுக்கு வந்து ஈரல் பிடிக்காது, அதனால் வச்சு சாப்பிட மாட்டாங்க. குழம்புல கிடந்தாலும் எடுத்து துற போட்டுருவாங்க. அப்படி போடாதீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா யூரியன் போகிறதெல்லாம் நல்ல குணம் கிடச்சிக்கிடும். சின்ன குழந்தைகளுக்கும் வச்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் வச்சு சாப்பிடலாம். கல்லீரலும் வச்சு சாப்பிடலாம். மண்ணீரலும்பாங்க, சிலவங்க கல்லீரலும்பாங்க. அதையும் வச்சு சாப்பிடலாம். இந்த ஈரலையும் வச்சு சாப்பிடலாம். உடம்பு வந்து வீக்காக இருக்கனால தாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுது. அதனால் இதை வச்சு சாப்பிடுங்க. ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். கல்லீரல் உள்ளனால நாங்கள் வீடியோ பண்ணி போடுதோம் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது. அதையும் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டா போதுங்க. குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க. சில குழந்தைகள் வந்து ரொம்ப மெலிஞ்சிபி இருக்கும், உடம்பே தேராது. அந்த குழந்தைகளுக்கும் இதை பண்ணி கொடுங்க. ரொம்ப வெயிட் போடும். இது எண்ணெயிலே ஒரு 7-8 நிமிஷம் வதக்கணுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக வச்சுடலாம். கொஞ்சம் நேரம் கிண்டி கொடுங்க. நல்லா இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டுங்க.
இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. பெப்பர் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஆவியை விட்டுருக்கலாம். நிறைய ஊற்றாண்டாம், கொஞ்சோண்டு ஊற்றினா போகிறோம். கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் நம்ம. மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராகிட்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, வற்ற விட்டு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். பெப்பர் பிடி போட்டு ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஈரல் வறுவல்லது ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்துட்டு பெப்பர் பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க. பரமகளாக கத்தவுக்கு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப நல்லது ஈரல் வந்து. பண்ணி சாப்பிடுங்க அடிக்கடி. எல்லோருமே சாப்பிடலாம். ரத்த சோர்வு இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் இல்லை, எல்லோருமே சாப்பிடலாம். எல்லோருமே சாப்பிடுங்க, நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். கொத்தமல்லி தளத்துக்கு ஆச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வறுவல் ரெடிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.